ஹாய் இப்போ பார்க்க போகிற படம் வந்து சாரி சீரிஸ் ஆப்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ குக்வித்து குமாலே சரி இல்லை மதுரை முத்தானு சரி எவ்வளோ கலாய்ச்சி மதுரை வேறு தானே மதுரை தானே முக்கால் காமெடிக்கு ஒரு சீரிஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு பேர் வைக்கும் போது சரி ஏதோ புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ அப்படின்னு நினச்சேன் கடைசி சீரஸ் பிடிச்சி அவ்வளோ தான் பார்க்கறேன் நாலு எபிசோடு அந்த நாலு எபிசோடு இருக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வா இதுமோ தெரில போங்க ரொம்ப அமே அமேசிங் ஆகுது பிரில்லியன்ஸெலாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு நம்ம ஹிம்மத் சிங் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்து ஏதாச்சும் சொல்லி ப்ரூவ் பண்ணிடுவோமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவனை கூப்பிட்டு வச்சு தம்பி நீ பேசுடா அப்படிங்கிற மாதிரி இங்கே கதை ஓடுது ஸோ என்ன ஓட ஆரம்பிச்சதுலேருந்து அவர் பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இங்கிட்டு நடக்குது ஸோ இந்த இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை எப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ரா ஏஜென்சி இப்போ நான் ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையை வந்து மினிமம் நீங்கள் ரெண்டு மூணு சீரிஸில் பார்த்துருக்கலாம் ரெண்டு மூணு போலீஸ் ஸ்டோரில் பார்த்துருக்கலாம் ரெண்டு மூணு இதில் பார்த்துக்கலாம் ஏன் நம்ம விசாலே ஒரு படம் பண்ணியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ கதை என்னன்னா வந்து ரா ஏஜென்சி மூணு பேர் விஷால தாளுங்க நார்த் இந்தியாவிலே ஒரு கதை நடந்திருக்குங்கிறதுல யார் அது ஜானி அப்ரஹாம்லாம் கண்டுபிடிக்க போவாயில்ல ஜானி அப்ரஹாமும் அந்த பொண்ணு பேர் என்ன ஐயோ அந்த பொண்ணு பேர் மரன்ட்டுனே சொனாசி சின்ஹா ரெண்டு பேருமா சேர்ந்து எங்கேயோ ஒரு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிக்க போவாங்க ஓகே ஸோ கதையை பொறுத்தவரை என்ன அப்புடின்னா வந்து இந்த மாதிரி பண் இந்த மாதிரி ஒரு டபுள் ஏஜென்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் ஸோ அந்த டபுள் எச் பிடிக்க போகும்போது அங்கே நான் வந்து பொண்ணுங்களை வச்சு அங்கே ஹையர் அபிசல்ஸ் அப்புறம் மிரட்டி டீட்டெயில்ஸ் தந்துடு அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படியே மயந்து போய் கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அங்கே கேட்டவனை பிடிச்சாரா கழிச்சார் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஹிம்மத் சிங்கோட பாஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகா மட்டமான கதையை கொடுத்துருப்பாங்க அது வேற வழி இல்லாமல் நான் நாலு எபிசோட் வந்து பார்த்தேன் ஒரு நல்லா இருக்குமா அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது எபிசோட் பார்த்து முடிக்கிறக்குள்ளேயே உங்களுக்கு முதுக்காக தெரிஞ்சிடும் மீதி ரெண்டு எசப்போடு எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா பார்த்தாங்கன்னு அதுலேயே ஏ ஒருபடி அடாக்குன்னு பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன் ஸோ ஓவரால் சீரீஸ் வந்து ஏற்கனவே பார்த்த சீரீஸ் ஹெமத் சிங் பார்வையில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதே மாதிரி நல்ல ரிவியூல வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டபாய்